மாலை வணக்கம். ஊமை விடுகிற ஒரு படம் தமிழ் சினிமாவில் வரலன்னா இந்த அனமரை ஃபார்மேட் சினிமா ஸ்கூப்போட வந்து அந்த ட்ரென்சேட்டர் வந்து மிஸ்டர் ராபவானன் சார், அதனுடைய வழித்தோன்றலாக ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு ராவுத்தர் ஃபிலிம்ஸில் போய் கதை சொன்ன டைரக்டராக இல்லை நானு அப்படின் ரமேஷ். உங்களை எல்லாம் தெரிஞ்சு இருக்கும் 80கள் இந்தியில் மெட்ரோ சேனல்னு பொதிகள், அப்போ வேற பிரைவேட் சேனல்லாம் இல்லாதப்ப பொதிகை சேனல் ஒன்று வந்துச்சு. அதில் இன்றைக்கி இருக்கிற கதாநாயகனுடைய மையமாக ஒரு பொண்ணு பிரியான் பேர் செல்லம் பண்ணி பேச ஆரம்பிச்சது மெட்ரோ பிரியாணி. அந்த மெட்ரோ பிரியாவோட ப்ரோக்ராமோட கேமராமேன் தான் சித்திரை செல்வன். இது என்னையே பேருடா கேமராமேன் இளவரசி எதிரிக்கே நின்று உங்க அப்பா பேர் ராஜா உன் பேர் இளவரசன்னு கேட்பாங்க. அது யோசிக்கும்போது ஒருத்தர் சித்திரையில் பிறந்தா பிள்ளையை பெறக்கூடாதுன்னா ஒருத்தர் பேரே சித்திரை செல்வன் வச்ச கனவு என்னங்கடா இருக்கு இந்த ஒரு இப்படி திருமாவிடர் போகிற வட்டாரத்தில் அப்போ பேசப்பட்டது. ரமேஷ் டைரக்டராகவும் சித்திரை செல்வன் இந்த படத்தில் ப்ரொடியூசராகவும் வாங்கியிருக்கிறாங்க. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு வந்தப்ப யார் ஹீரோன்னு கேட்டோன்னா மாதிரி பாஸாக இருக்குனாங்க. கொஞ்சம் கதக்குச்சு நான் மைண்டில் என்னன்னா ஜேஜே டிவி ஆகிற போது அதனுடைய நிர்வாக இயக்குநராக இருந்த பாஸ்கர் சார் தான் நடிக்கிறாருன்னு நமக்கு செய்தி ஊடகங்களில் வந்ததான் ஒரு மனிதனை பற்றி ஒரு நினைவு இருக்கும். அவரை ஏதோ ஒரு சினிமாவில் வந்த சினிமாவில் காண்பிக்கப்படாத ஒரு தான் செய்தி ஊடகங்கள் அவரை காண்பித்து எனக்கு ஒரு மைண்டில் ஒரு இமேஜ் சார் இதை சொல்கிற காலத்தை புரிஞ்சுக்க நினைக்கிறது. சுமன் சார் எனக்கு அபிவேஷன் ஷூட்டிங் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் இதை ஃபஸ்ட்டு ஷூட்டு வந்தார். சரி ஃபஸ்ட்டு நடிக்க வர்றாரு, நடிக்க வரும்போது சினிமா மீது இருக்கிற இந்த இன்ஃபாக்சுவேஷனா இல்லை சின்சியராகவே அவருக்கு சினிமா மேலே கமிட் பண்ணிருக்கான்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கஷன் ஒரு க்ளோஸ்லி வந்துட்டே இருந்துச்சு. வந்தார் ஹாய் 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 என்ன ரொம்ப அமைதியாக சம்மந்தம் இல்லாத ஒரு ரொம்ப அமைதியாக வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டாரு. சின்ன சின்ன ரியாக்ஷன் அது வந்து ஒரு இவர் தான் அதுக்கு மூலகாரமாக இருப்பார் ஆனால் தெரியக்கூடாது. அவர் தெரிகிற மாதிரி இவரை ப்ரோவ் பண்ணி எப்படியாவது இருக்கிறது உண்மையை வாங்குறது தான் அந்த காட்சியினுடைய சூழல். சின்ன சின்ன ரியாக்ஷன் ரொம்ப அனுபவப்பட்ட நடிகர் நாங்கள் நடிக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஷூட்லேயே வந்து நானும் சுமன் சார் அபிஷேக்லாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சார் என்ன சார் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காரு அப்படின்னு நாங்களே பாராட்டிக்கிட்டோம். ஸோ அந்த இன்றைக்கு இசை வேண்டியவால் அந்த பாராட்டு படம் வெளியாகி வெற்றி பெறும்பொழுது அந்த 100வது நாள்களாவிலையும் அவர் பாராட்டுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும். படத்தோட கதாநாயகி சிஸ் நாட் ஒன்லி எ ஹீரோயின், சிஸ் மோர் தென் எ ஹெராயின். அவங்க ரொம்ப நல்ல சாங்ஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சிவசங்கர் மாஸ்டர் அவர் அசோன் அசோன் சார் ஆல்டர்னேட்டே இல்லாத ஒரு இல்லை தமிழ் சினிமாவில் அசோன் சார் தான். எல்லாருக்கும் வந்து மியூசியம் கொடுப்போம். ஒருத்தர் ஐப்ரோ முடிக்கி வில்லத்தனம் பண்ணார் அவருடைய பையன். அவர் இந்த டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. ரமேஷ் வந்து இன்றைக்கி ஒரு புது டைரக்டர் மாதிரி ஷார்ட் சொல்லும்போதும் சீன் சொல்லும்போதும் ஒரு பதப்பதப்போட ஒரு எந்த கூட இருப்பார். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் எல்லாம் இங்கே வந்து ஒரு சாட்சி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.